children, welcome to the class. Today I am going to teach third standard science. The topic is states of matter. Lesson number 2, states of matter. The subtopic is changes in states of matter. Changes in states of matter. There are four types of changes in states of matter. First one, melting. Second one, freezing. Third one, condensation. Fourth one, evaporation. First we learn matters change their state as the temperature changes. Solid changes into liquid and a liquid changes into gas on heating. Gas became liquid and a liquid becomes solid on cooling. Number இது வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டெம்பரேச்சர்னால் தெரியும்ல, ஹீட் பண்ணுறது, அதை வச்சு தான் இப்போ அந்த சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபோர் மெத்தட் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மெல்ட்டிங். மெல்ட்டிங் அப்படின்ற வேர்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா. சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன்டூ லிக்விட் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் மெல்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐஸ் இஸ் ஹீட்டட் இட் வில் சேஞ்ச் இன்டூ வாட்டர். ஐஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹீட் பண்ணால் என்ன ஆகிடும், சேஞ்ச் இன்ட்டு வாட்டராக ஆகிடும். ஐஸ்கிரீம் கூட நம்ம ஷாப்பில் போய் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ என்ன இருக்கும், அது திக்காக இருக்கும். நம்மளே சொல்லுவோம்ல, ஐஸ்கிரீம் என்ன ஆகிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து மெல்ட்டிங். வாட் இஸ் மெல்ட்டிங் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் சாலிடு. சாலிடாக இருக்கும் ஃபஸ்ட்டு, அது திக்காக இருக்கும் இல்லையா, இன்ட்டு லிக்விட் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் melting. Okay, next, second one, evaporation. Evaporation னா ஆவி ஆகிறது இருக்கு இல்லையா. நம்ம எதாவது பாத்திரத்தில் வந்து வாட்டரை நம்ம ஹீட் பண்ணோன்னா அதில் என்ன ஆகும், ஒரு சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாபரேஷன். வாட் இஸ் எவாபரேஷன், சேஞ்ச் ஆஃப் லிக்விடு. லிக்விட்னா என்னது, தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, தண்ணீர் சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது வேப்பர். அதில் வந்து இந்த கப்பில் பாருங்கள், நல்லா மேலே ஒரு ஒயிட்டாக ஒரு இது தெரிஞ்சுங்களா, இந்த மாதிரி வரும். அந்த தான் வந்து என்னது, வேப்பர் அப்படின்னு சொல்லி ஆன் ஹீட்டிங் நம்ம ஹீட் பண்ணும்போது இஸ் கால்டு எவாபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வாட்டர் இஸ் ஹீட் இட் வில் சேஞ்ச் இன் டு ஸ்டீம். நம்ம வாட்டரை வந்து ஹீட் பண்ணும்போது இந்த எவாபரேஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்மா, வாட் இஸ் மெல்ட்டிங் அண்ட் வாட் இஸ் எவாபரேஷன். ஓகே, ஃபஸ்ட் வி டூ டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங். ஃப்ரீசிங் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இந்த ஐஸ் கியூப். ஞாபகம் இருக்கா, டூ யூ சி த ஐஸ் கியூப். எஸ், ஃபஸ்ட்டு ஃப்ரீசிங், சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு சாலிடு. தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து லிக்விடு. சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு சாலிடு, அது எப்படி நம்ம சாலிடாக ஆகும், கூலிங். நம்ம இப்போ வந்து வாட்டரை வந்து நம்ம ஃப்ரீசரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சோம்னா நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோம் அப்படின்றத நமக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு ஐஸ் க்யூப் கிடைக்கும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீசிங், சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு சாலிடு ஆன் கூலிங் இஸ் நோன் அஸ் ஃப்ரீசிங். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் போர் தி இன் ஐஸ் ட்ரே அண்ட் பிளேஸ் இன் த ஃப்ரீசர் கெட்ஸ் கூல்ட் அண்ட் பிகேம் ஐஸ் சாலிட். ஓகே, ஐஸ் க்யூப். த தேர்ட் ஒன், கண்டன்சேஷன். Changes of gas into liquid on cooling is called condensation. For example, clouds. Cloud வந்து gas, okay? On cooling, condense and fall as rain. Cloud பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பார்க்குறோம் இல்லையா, black clouds இருக்கும். அதை வந்து அந்த air, cool air வந்து அதில் படும்போது நமக்கு அது என்னவா மாறி ரெயினாக வந்து நமக்கு கிடைக்கிது. கேஸ் வந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்சஸ்க்கு வந்து கண்டன்சேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாட் இஸ் கண்டன்சேஷன்,
change of gas into liquid on cooling is called condensation. For example, cloud on cooling condense and fall as rain. What makes the coconut oil freeze in winter season? Okay, எப்படி வந்து இது winter seasonல வருது அப்படினு கேட்டிருக்காங்க. First, in winter season, room temperature will drop down almost below 20 degrees Celsius, which is less than the freezing point of coconut oil. So, it freezes in winter season. Winter season ல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஆயில் வந்து மாதிரி திக்காக நம்ம இருக்கும் இல்லையா, நார்மலாக இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், திக்காக இருக்கும்போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் அந்த மாதிரி. ஓகேங்களா, அது வந்து ஏன் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு திங்க் அண்ட் ஆன்சர். ஒன் ஆஃப் திஸ் கேன் வாஸ் இன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் த அதர் வாஸ் நாட். See the can, ma. Which can was taken from the fridge? A or B? Can A. Okay, can A. Second one, how do you know? எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க கேன் ஏ தான் வச்சுருக்காங்கன்னு? Water drops. Water drops appear on the can A. So, we know the droplets appear. Okay. Question number C. How did water droplet appear on the can A? How did water drops appear on the can A? Because of condensation. Because of condensation. Why are there no water droplet on can B? ஏன் can B ல வந்து water drops இல்லை? Can B is not kept in the fridge. Can B is not kept in the fridge. Okay. Next, material used, not used for eating. Look at the picture, ma. Write down what do you see. First one, dash burn, dash burns, dash burns. What is the first picture? Paper. Paper burns. Second one, wood. Wood burns. Third one, leaves burns. Okay. Next one, fuels, ma. Paper, firewood, dry leaves and charcoal can be burned. Liquids like kerosene, petrol and diesel also burn on heating. Domestic gas burn and help in cooking. Domestic gas burns and helps in cooking. நம்ம வந்து சமைக்கிறது யூஸ் பண்ணுற கேஸ் வந்து டொமஸ்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டான்சஸ் வென் பர்ன் கிவ் அவுட் ஹீட் பட் இன் சேம் சப்ஸ்டான்சஸ் த ஹீட் ரிலீஸ் இஸ் வெரி லோ தஸ் தீஸ் ஆர் நாட் யூஸ்ட் ஃபார் ஹீட்டிங் பர்பஸ். சப்ஸ்டான்சஸ் தட் கிவ் அவுட் மோர் ஹீட் வைல் பர்னிங் ஆர் யூஸ்ட் ஃபார் ஹீட்டிங் பர்பஸ். தி சப்ஸ்டான்சஸ் ஆர் கால்ட் ஃபியூல்ஸ். ஃபியூல்ஸ்னா எரிபொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஃபியூல்ஸ்னா எரிபொருள். அது எதுனா வந்து நமக்கு எரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாலிட் ஃபியூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாங்க. கோல், சார்கோல், நம்ம மரம் அந்த உட் இருக்கு இல்லையா, அது எரிச்சா நமக்கு இப்படி தானே கிடைக்கும், அந்த சார்கோல் மாதிரி இருக்குல்ல அதான் கிடைக்கும். அடுத்து உட்டு, கவு டங்க், அதை சாணத்தில் வந்து செய்வாங்க இல்லையா எரிக்கிறதுக்கு, அதுதான் வந்து கவுடங்க். அடுத்து கேஸஸ் ஃபியூல்ஸ், கோபர் கேஸ், எல்பிஜி கேஸ், டூ கேஸஸ் அதேமா.
நெக்ஸ்ட்டு லிக்விட் ஃபியூல்ஸ் எதெல்லாம் வந்து லிக்விட் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கெரோசின், வெஜிடபிள் ஆயில் அண்ட் பெட்ரோல். வாட் வி லேர்ன் இன் திஸ் டாபிக் மா, சேஞ்சஸ் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் மெல்டிங், செகண்ட் ஒன் ஃப்ரீசிங், தேர்ட் ஒன் கண்டென்சேஷன், ஃபோர்த் ஒன் எவாபரேஷன். டூ ஹோம்ஒர்க் இன் கூகுள் கிளாஸ் ரூம். Thank you, children. Have a nice day.